ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் வேறு லெவலில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து வீட்டில் எல்லாருமே ஹாலிடேயில் உட்காந்துருப்பீங்க. ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரு 5 days எல்லாருமே ஹாலிடே வந்திருக்கும். ஸோ அதனால் நிறையா பேர் எங்கெங்கேயோ இருந்து எங்கெங்கேயோ வீடியோ பார்க்கலாம், எல்லாருமே நிறையா பிளான் பண்ணி நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஹாலிடேன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஹாலிடேன்றது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வேர்டு தான். ஸோ அந்த ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் புதுசாக வந்து நீங்கள் எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரீயான சப்ஸ்கிரைபர்ஸும் என்ன மாதிரி வீடியோ பண்ணுற எல்லாருமே ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓ, ஹாலிடே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலிடே இப்போது எல்லாருக்குமே ஒரு 5 days மேக்ஸிமம். ஆமாம், இப்போ தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, அந்த 5 days வந்து எல்லாருக்குமே லீவ் இருக்கும். ஸோ அந்த 5 days நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்லாருமே வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க, இன்னும் கொடைக்கானல் போகணும், இல்லை நிறைய பேர் ஃபாரின் ட்ரிப்லாம் போவாங்க, நிறைய பேர் வந்து சென்னை அந்த மாதிரி நிறைய பேர் போவாங்க, நிறைய பேர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போவாங்க, நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறது போவாங்க, மேரேஜாக இருந்தவங்க நியூ கப்புள்ஸ் எங்கேனாலும் போவாங்க. ஸோ அவங்க எங்கேனாலும் போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹாலிடே இருக்குது அப்படின்னா, ஹாலிடேஸ் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா தான் இருக்குது. ஸோ ஒரு ஹாலிடேன்றது வந்து எல்லாருமே வந்து வெளியே போய் சுற்றுறதோ இல்லை ஒரு இன்னொரு பிளேஸு போய் என்ஜாய் பண்ணுறதோ கிடையாது. ஆக்சுவலி ஹாலிடேன்றது நீங்கள் ஹாலிடே வந்து நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாலிடேன்றது வந்து நீங்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறேன்னா, ஹாலிடேயில் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கான ரீஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் செகண்ட் இன்கமுக்காக நீங்கள் என்ன ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்கன்றத 100% ஒரு தாட் யோசிக்க வைக்கிறதுக்கான ஒரு இது தான். ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு லீவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லீவில் நீங்கள் வந்து அவுட் சைடு போய் மேக்ஸிமம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஒரு வேறு ஒரு ஹில் ஸ்டேஷனோ எங்கேயோ நீங்கள் அவுட் ஸ்டேஷன் போய் உங்களுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வர்றதுக்காக தான். நீங்கள் அந்த ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு ரிட்டன் மேக்ஸிமம் ஒரு இன்னொரு 2 months, 3 months, 6 months இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி வர்றதுக்காக தான் எல்லா கம்பெனிஸும் எல்லாமே வந்து ஹாலிடே வருவாங்க. ஆனால் அந்த ஹாலிடேலேயுமே நிறைய பேருக்கு வந்து கம்பெனி வர சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ எஜுகேஷன் சைட்டில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் லீவ் இருக்கும், அவங்களுக்குமே நிறைய பேருக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே பாவம் தான் ஆக்சுவலி. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் ஹாலிடேயை யூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்குது. உங்கள் ஹாலிடேன்றது வந்து ஒரு சிம்பிளாக சொன்னால் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஹாலிடேஸ் கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ தான் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா என்ன இந்த வீடியோ சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஹாலிடேயில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நெக்ஸ்ட்டு உங்கள் செகண்ட் இன்கம்க்கு நீ என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் இருக்குது. தவிர ஹாலிடேன்றது இன்னொரு ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கான ஏஜ் கிடையாது. என்ன என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு உங்களுக்கு அந்த ஒரு தாட்டில் நீங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்றவங்க தான் இந்த ஏஜில் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த ஏஜை நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்காக ஒரு செகண்ட் இன்கமோ இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஹாலிடேயில், நீங்கள் என்ன எவ்வளோ தூரம் ரெஃப்ரெஷ் ஆக போகிறீங்க, வெளியே போய் வெளியூர் போய் கற்றுட்டு வந்ததெல்லாம் அங்கேருந்து உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அது மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, அது மூலமாக அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெளியூர் போகிறீங்க, உங்கள் சொந்த ஊருக்கோ இல்லை வெளியூர் போகிறீங்க அப்படின்னா என்ன அதில் உங்களுக்கு கிடச்சிச்சு, என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணும்போது எல்லாமே இருக்கட்டும். ஸோ உங்களோட இன்கம் இருக்கட்டும், நிறைய பேர் வெளியூர் ட்ராவல் ஆகிறவங்க நிறையா ட்ராவல் வ்ளாக்ஸ் போட்டு அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வெளியூர் போய் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இல்லை ஏதாவது ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க செகண்ட் இன்கம் பண்ணுவாங்க. ஸோ ஹாலிடேயில் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிருக்கீங்க, ஒரு ஹாலிடேயில் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் உங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் வந்திருக்கு, என்ன ஒரு சேஞ்ச் எடுத்திருக்கீங்கன்றதை எடுத்துகிட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஜாபுக்கு போகும்போது யோசிங்க. ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து ஹாலிடேன்றது ஒரு என்ஜாய் பண்ணுறது, அதே அவங்க போகிற அந்த 5 நாள் முடிஞ்சு லீவு போகிற 6வது நாள் அப்பையும் அவங்களுக்கு வந்து இன்னும் லீவ் வேணும்னு தான் தோணும். ஏன்னா அப்போவுமே வந்து அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகாது, இவ்வளோ நாள் கம்ஃபர்ட்டில் இருந்துக்கிட்டு. இதுதான் ஆக்சுவலி கம்ஃபர்ட் ஜோன், அவங்களை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வைக்கிறதுக்காக தான் விடுறது பேர் தான் ஒரு ஹாலிடே. ஸோ அந்த ஹாலிடேயில் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட ஹாபீஸ், உங்களோட ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் போய் விளையாடணும், உங்களோட பாடி ஆக்டிவேட்டட் ஆகணும், உங்கள் பிரெயின் மறுபடியும் ரீஆக்டிவேட் ஆகணும், ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு லீவே கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி லீவ் வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணுங்கள். காசு இல்லை கையில், போக ட்ராவல் இல்லை அப்படின்னா அப்படிலாம் நினச்சி உட்காராதீங்க. ஒரு இடத்துல ஒரு பணம் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை எப்படி
எப்படி உங்களை ஜென்ரேட் பண்ணுறது அதை பற்றி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், அதை பற்றி யோசிங்க. ஒரு வீட்டிலே உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு அது மூலமாக உங்களுக்கு எப்படி இன்கம் வரணும் அந்த மாதிரி நீங்கள் 100% யோசிங்க. ஸோ அதனால் செகண்ட் இன்கமும் உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்ச் ஆக போகிறது, இல்லை உங்களுக்குள்ள ஒரு குட் ஹேபிட்டை கொண்டு வாங்க, உங்களுக்குள்ள ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு திங்க் கொண்டு வாங்க, யோசிங்க அப்படி என்ன கொண்டு வரலாம். உங்களுக்குள்ளே இன்ன வரைக்குமே எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு பேடான ஹேபிட் இருக்கலாம், இல்லை ஒரு பேடான திங்க் இருக்கலாம், இல்லை உங்கள் பாடிக்குள்ளேயே ஒரு நெகட்டிவான தாட் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு நெகட்டிவான வைப் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களை உங்கள் லைஃப்பில் விட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரலாம், வெளியே வந்து நான் எப்படி என்னை நானே ஹாப்பியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் அது உங்களுக்கு 100% தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து அதுக்கான ஒரு எழுதுங்க. எந்த நான் அந்த நான் சொல்கிற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமாக பண்ணாலும் 100% எழுதி பழகிருக்கேன். எழுதி பண்ணி ரைட் பண்ணி வராத ப்ராக்டிக்ஸ் எங்கேயுமே வராது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், நீங்கள் எழுதி பழகாமல் பண்ணுற ஒவ்வொரு தாட்டும் உங்கள் பிரெயின்லேயுமே நிற்காது, உங்கள் மனசுலேயும் நிற்காது, உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட்லேயும் நிற்காது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்குள்ளே வந்து ஒரு எழுதி வச்சு அந்த ஒரு விஷயத்தை இந்த டயத்துக்குள்ளே பண்ணணும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரில் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் வந்து 100% க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தான் டல்லாக உட்காந்துருந்தாலும் டல்லாக உட்காரீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஹாலிடே வந்து ஹாலிடேயில் ஹாலி அப்படின்னு நான் ஹாலிடே மென்ஷன் பண்ணி போகிறது சொல்லலை. எல்லாருமே எல்லா விஷயத்துலையும் டல்லாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் டல்லாகவே போயிடும். எதுக்கு டல்லாக உட்காரணும், ஃபீலிங் பண்ணி என்ன கிடைக்க போகுது? ஜென்ரலாக நான் அதை ஒரு நெக்ஸ்ட் வீடியோலேயே சொல்கிறேன், நெக்ஸ்ட் அப்படி உட்காந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒன்றுமே கிடைக்காது. அதை பற்றி நான் ஒரு ஃபுல் ஃபீலிங்கிற ஒரு டாபிக் பற்றி இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹாலிடேஸை நீங்கள் 100% யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் உங்கள் பிரெயினையும் உங்கள் பாடியும் ரீஒர்க் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் யோசிக்க வைக்க முடியுன்றத யோசித்து அதுக்கான ரிலேட்டடாக அது மூலமாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அதனால் தூங்கணும், எந்திரிச்சோம் இந்த மாதிரியே போகாமல் அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து 100% நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட பாடி இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு 21 நாள் செஞ்சு பாருங்கள் மாறிடும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது 100% உண்மை தான். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றத ஒரு சிம்பிளாக நீங்களே உங்களை நீங்களே யோசித்து அதை கொஞ்சம் புஷ் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுக்கிற ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஃபஸ்ட்டு எடுக்கிற ஸ்டெப்பு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும், அதை விட அடுத்து வைக்கிற ஸ்டெப்பு அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் வைப்பீங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்பு தான் வந்து ரொம்பவுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போது நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், இப்போது நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லலாம் அவங்கள பார்த்து. ஸோ அதனால் உங்களுக்கு அது வந்து ஒரு வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அது மூலமாக கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் 100%. ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பேர் என்ன தான் சொல்லியிருந்தாலும் அவன் சொல்கிறேன் சொல்லிகிட்டே இருப்பான், நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், அதை நோக்கி போங்க. உங்கள் ஹாலிடேஸை 100% யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க. என்ன ரீஒர்க் பண்ண முடியும், எதை நான் புதுசாக கொண்டு வரலாம் இங்கே அப்படின்னு யோசிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன புதுசாக ஒரு இன்புட் கொண்டு வரலாம், அதை கொண்டு வரனால எனக்கு இவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நீ 100% யோசிங்க. இவ்வளோ தூரம் அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இன்னிலேருந்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்டை தூக்கி போடுங்க, பாசிட்டிவான வைப் வச்சுக்கோங்க, பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, 100% ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லா ஹாலிடேஸை 100% யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். காலைல எழுந்திரிச்சோம் தூங்கணும் மறுபடியும் தூங்கணும் அப்படின்னு இல்லாமல் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஹாலிடேஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இன்னொரு வீடியோட நான் உங்கள் நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். அது வரைக்கும் பாய் கைஸ்.